ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மெக் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டூ தௌசண்ட் செவன்டீன் பாலிடெக்னிக் கொஸ்டின் பேப்பரில் இன்னொரு அஞ்சு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம பாலிடெக்னிக் டூ தௌசண்ட் செவன்டீன் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் போய் அதை பார்த்துக்கோங்க ஓகே ஏற்கனவே இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கோம் இருபத்தி ஆறாவதுலேருந்து முப்பதாவது கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நான் அதை வந்து அடுத்து டைம் கிடைக்கிறப்போ போடுறேன் இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஓகேவா டெக்னிக்கல் கொஸ்டினை முடிச்சுட்டு அடுத்து டைம் இருந்தால் நம்ம மே மேக்ஸ் கொஸ்டினை பார்ப்போம் இப்போ முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இனியா ஃபோர் பார் மெக்கானிசம் இஃப் த ஷார்ட்டஸ்ட் லிங்க் இஸ் ஃபிக்ஸ்டு தென் த மெக்கானிசம் அப்டெயின் இஸ் அதாவது ஃபோர் பார் மெக்கானிசத்தில் ஷார்ட்டஸ்ட் லிங்க்கை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன மெக்கானிசம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டபுள் கிராங்க் மெக்கானிசம் டபுள் கிராங்க் மெக்கானிசம் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபோர் பார் மெக்கானிசம்னா என்ன ஒரு நாலு பார் இருக்கும் அந்த நாலு பாரில் ஏதாச்சும் ஒரு பாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மோஷன் கிடைக்கும் இதுதான் வந்து ஃபோர் பார் மெக்கானிசம் ஒரு கண்ட்ரோல்டு மோஷன் கிடைக்கும் இதுதான் ஃபோர் பார் மெக்கானிசம் இதில் நம்ம ஷார்ட்டஸ்ட் லிங்க்கை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது டபுள் கிராங்க் மெக்கானிசம் ஓகேவா டபுள் கிராங்க் மெக்கானிசம் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது இது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா கிராஸ் ஸ்லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் டபுள் கிராங்க் மெக்கானிசமாக இருக்கும் அதாவது எஸ் ப்ளஸ் எல் அதாவது ஷார்ட்டஸ்ட் லிங்க் ப்ளஸ் லாங்கஸ்ட் லிங்க் இஸ் ஆர் ஈக்குவல் டூ அதர் டூ லிங்ஸ் லென்த் ஆஃப் அதர் டூ லிங்க்ஸ் அதாவது சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் லிங்க் இஸ் ஆர் ஈக்குவல் டூ சம் ஆஃப் லென்த் ஆஃப் அதர் டூ லிங்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் டபுள் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம போட முடியும் நம்ம கொஸ்டினில் எந்த கண்டிஷனும் கொடுக்கல அதனால் டபுள் கிராங்க் மெக்கானிசம் போட்டாச்சு ஒருவேளை இப்போ ஷார்ட்டஸ்ட் லிங்க் ஒரு வேல்யூ லாங்கஸ்ட் லிங்க் ஒரு வேல்யூ அதாவது ஒன் சென்டிமீட்டர் டூ டூ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டருன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷனை மொத பார்க்கணும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஸ்மாலஸ்ட் லிங்க் ஃபிக்ஸ்டாக இருந்தால் டபுள் கிராங்க் மெக்கானிசம்னு வரும் ஒருவேளை எஸ் ப்ளஸ் சேல் இஸ் கிரேட்டர் தென் ஒருவேளை எஸ் ப்ளஸ் எல் இஸ் கிரேட்டர் தென் பி ப்ளஸ் கியூ அப்படின்னு வந்துருச்சுன்னா எஸ் ஃபிக்ஸ்டாக இருந்தால் டபுள் ராக்கிற மெக்கானிசமாக மாறிடும் ஓகேங்களா ஓகே நம்ம கொஸ்டினில் எந்த கண்டிஷனு கொடுக்கல அதனால டைரெக்டாக டபுள் கிராங்க்குன்னு போட்டோம் ஒரு வேலை கொஸ்டின்ல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ எல்லுக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ க்யூக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டு அடுத்து டபுள் கிராங்குன்னு நம்ம போடணும் அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த கண்டிஷன் வருது எஸ்பிளஸ் இல் கிரேட்டர் என்ன வருது அப்படின்னா டபுள் ராக்கர் மெக்கானிசம்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் தேர்ட்டி செகண்ட் கொஸ்டின் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்ஸ் டென் டு வைப்ரேட் வைலண்ட்லி இன் டேஸ் அட் கிரிட்டிக்கல் ஸ்பீட்ஸ் அதாவது கிரிட்டிக்கல் ஸ்பீட்ஸில் சுற்றக்கூடிய ஷாஃப்ட்ஸ் வந்து வைலண்ட்டாக வைப்ரேட் ஆகும் அதாவது அதிகமாக வந்து வைப்ரேட் ஆகும் அது எந்த டேரக்ஷனில் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் ஓகேங்களா

ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் ஓவராக வைப்ரேட் ஆகுமோ அந்த ஸ்பீடுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் அடுத்த கொஸ்டின் தேர்ட்டி செகண்டு கொஸ்டின் தேர்ட்டி தேர்டு கொஸ்டின் டேம்பிங் இஸ் பெனிஃபிஷியல் ஒன்லி ஒன் டேம்பிங்கு எப்போ பெனிஃபிஷியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்சர் என்னென்னா ஒமேகா பை ஒமேகா என் இஸ் லெஸ் தென் ரூட் டூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம டேம்பிங் வந்து கொடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது இல்லாட்டி தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா வேஸ்ட்டு கொடுத்த டேம்பிங்கை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு டேம்பிங் நான் என்னென்னு பார்ப்போம் வைப்ரேஷன் அப்சாப்ஷன் அரேஞ்ச்மெண்ட் அதாவது வைப்ரேஷனை அப்சார்ப் பண்ணக்கூடியது அல்லது ஐசோலேட் பண்ணக்கூடியது அதாவது வைப்ரேஷனை குறைக்கக்கூடியது ஓகேங்களா அதுதான் வந்து டேம்பிங் நம்ம சொல்லுவோம் இந்த டேம்பிங் எப்போ பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா ஒமேகா பை ஒமேகா என் அதாவது damped frequency divided பை நேச்சுரல் frequency நேச்சுரல் frequency சாதாரணமாக இருக்க frequency ஒமேகானா டேம்பிங் வச்ச பிறகு இருக்க frequency இதுக்கு ரேஷியோ போட்டோம்னா root டூவை விட கம்மியா வரணும் அப்படி வந்தாதான் தான் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அல்லது transmissibility கிரேட்டர் தென் 1 இருக்கணும் ட்ரான்ஸ்மிசிபிலிட்டி கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கணும் ஓகேங்களா இந்த ட்ரான்ஸ்மிசிபிலிட்டினால் என்னதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டிவைடட் பை ஃபோர்ஸ் அப்சர்வ்ட் அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவல் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஃபார்முலா இது எதுக்கு ட்ரான்ஸ்மிசிபிலிட்டி சொல்லுவோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் அதாவது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் நம்ம டேம்பிங் நம்ம டேம்பிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதே இந்த ட்ரான்ஸ்மிசிபிலிட்டி தான் ஓகேவா இந்த ட்ரான்ஸ்பிசபிலிட்டி கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கணும் அதே போல் ஒமேகா பை ஒமேகா என் லெஸ் தென் ரூட் டூவாக இருக்கணும் அப்போ தான் டேம்பிங் பெனிஃபிஷியலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் இப்போ தேர்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் கன்சிடரிங் சேஃப் டிசைன் ஃப்ரிக்ஷன் கிளச் சுட் பி டிசைன்டு ஓகேங்களா அதாவது சேஃப் டிசைனை வச்சு ஃப்ரிக்ஷன் கிளச்சை எந்த தியரி மூலயமா டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ப்ரெஷர் தியரி யூனிஃபார்ம் இயர் தியரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா அஸ்யூமிங் யூனிஃபார்ம் வியர் அசியூமிங் யூனிஃபார்ம் வியரை வச்சு தான் நம்ம ஃப்ரிக்ஷன் கிளச்சை டிசைன் பண்ணணும் அப்போ தான் டிசைன் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி அப்படின்னா என்னென்னா என்ன அசியூம் பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கிளச் அதாவது கிளச் இருக்குது அந்த கிளச்சோட சர்ஃபேஸ் ஏரியாவில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அசியூவ் பண்ணுறது யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி ஓகேங்களா யூனிஃபார்ம் வியர் தியரின்னா வியர் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கிளச் கிளச்சோட சர்ஃபேஸ் ஏரியாவில் வியர் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஓகேங்களா வியர்னால் அதை ஏற்கனவே இந்த தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம் கிளச்சை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய தேய்மானம் கிளச்சில் எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது யூனிஃபார்ம் வியர் தியரி ஓகேங்களா அந்த யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி எதுக்குனால் நியூ கிளச்சுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க யூனிஃபார்ம் வியர் தியரி எதுக்குன்னா ஓல்டு கிளச்சுக்கு இதை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க அப்போ நம்ம சேஃப் டிசைன் பண்ணணும்னா கிளச்சு ஓல்டானாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்போ சேஃப் டிசைன் பண்ணணும்னா எதை எடுத்துக்கணும் யூனிஃபார்ம் வியர் தியரியை வச்சு தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் அஸ்யூமிங் யூனிஃபார்ம் வியர் தியரி ஓகே இப்போ தேர்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் போவோம் தேர்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் விச் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பியரிங்ஸ் அதாவது கொடுத்துருக்கக்கூடியதில் எது ரோலிங் கான்டாக்ட் பியரிங்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா ஜேர்னல் பியரிங் ஜேர்னல் பியரிங் ரோலிங் கான்டாக்ட் பியரிங் கிடையாது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் பேஸ்ட் ஆன் ஃப்ரிக்ஷனை பொறுத்து ஃப்ரிக்ஷனை பொறுத்து பியரிங் கிளாஸிஃபிகேஷனில் நிறைய அடிப்படையில் பியரிங்கை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்ளைடு ஃபோர்ஸோட அடிப்படையில் பண்ணலாம் இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனை வச்சு பண்ணுறாங்க எப்படி பியரிங் கிளாஸிஃபை ஆகுதுன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங் அல்லது ரோலிங் கான்டாக்ட் பியரிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங் ரோலிங் கான்டாக்ட் பியரிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க இதில் ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங்கோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா ஹைட்ரோ டைனமிக் பியரிங்ஸ் இருக்குது ஹைட்ரோ ஸ்டாட்டிக் பியரிங்ஸ் இருக்குது அதே போல் இந்த ஹைட்ரோ டைனமிக் பியரிங்ஸில் ஜேர்னல் பியரிங்னு ஒரு முக்கியமான பியரிங் இருக்குது ஓகேவா பட் ஜேர்னல் பியரிங் ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங்கோட ஒரு டைப்பு ஓகேங்களா அடுத்து ரோலிங் கான்டாக்ட் பியரிங் இதோட இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங் அப்படிங்கிறதும் இதோட பேர் ஸ்லைடிங்கை விட ரோலிங்கில் ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்போ ரோலிங் கான்டாக்ட் பியரிங் பேர் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங்னு வச்சுருக்காங்க இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரோலர் பியரிங் பால் பியரிங் ஆங்குலர் காண்டாக்ட் பியரிங் செல்ஃப் அலைனிங் பியரிங் இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது அப்போ நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க டீப் குரூ பால் பியரிங் பால் பியரிங் ரோலிங் காண்டாக்ட் பியரிங் ரோலர் பியரிங் ரோலிங் கான்டாக்ட் பியரிங் ஸ்பெரிக்கர் ரோலர் பியரிங் ரோலிங் கான்டாக்ட் பியரிங் ஜேர்னல் பியரிங் வந்து நம்ம ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங்னு பார்த்தோம் அப்போ ஆன்சர் வந்து ஜேர்னல் பியரிங் தான் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் இது மாதிரி அடுத்த வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ